வணக்கங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம விடுகிற கண்ணீருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இழப்புகள் மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த இழப்புகளில் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, அதை எதிர்கொள்ளவும் முடியல, இல்லை கேள்வி கேட்கவும் முடியல. எல்லாத்துக்கும் மேலே இதிலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறான் என்று. அப்படி தன்னுடைய 19 வயது மகனை ஒரு கோரமான ஒரு விபத்தில் இழந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து மேற்கொண்டு இன்றைக்கு அதிலிருந்து மீண்டு வந்த மேரி ஆண்டினுடைய சாட்சியை தான் இன்றைக்கு நம்ம கேட்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் 2019 19 வயது என்னுடைய இளைய மகனை ஒரு பெரிய விபத்தில் இழந்தேன். அப்போ என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் தாங்க முடியல, நானும் மரித்து போகிற அளவுக்கு இருந்தேன். அப்போ என் மூத்த மகனை நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, இதிலிருந்து நான் வெளியே வரணும், அது இல்லாமல் என் குடும்பம் நான் இல்லைன்னா என் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதனால் ஆண்டவர்கிட்ட தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட நான் உதவி கேட்டேன். ஆண்டவர் என்ன அதிலிருந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னை விடுவித்து ஆண்டவர் வாழ செய்த இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமா குடும்பமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய கண்ணீரின் பாதையில ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். Have a nice day. God bless you.